We are the brave, we are the bold. We can be anything, anything, anything. We are the light, we light the dark. We can do everything, everything, everything. So hold on, don't stop, there's so much in you. We are the brave. Welcome to Nal Virundhu. ரியல் நாளா இன்னைக்கு நசநசன் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த ஈரத்துக்கு நல்ல மெதுமெதுன்னு ஒரு போண்டாவும் ஒரு தந்தூரி டீயும் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். போண்டாவுக்கு தேவையானது கடலை மாவு 100 கிராம், அதே 100 கிராம் அளவு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு, வரமிளகாய் தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, மாவு சோடா ஒரு 1/4 ஸ்பூனு. இந்த தந்தூரி டீக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த சொப்பு இது மாதிரி ஒரு குட்டி சொப்பு எடுத்துக்கணும். பால் 150 மில்லி, தண்ணி 100 மில்லி, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இந்த அளவு இருந்தா போதும், டீத்தூள் 1.5 டீஸ்பூனு, சின்னதா ஒரு பட்டை, 2 ஏலக்காய், சர்க்கரை வந்து தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டாவுக்கு தேவையான மாவெல்லாம் கலந்துக்கலாம். கடலை மாவு, வரமிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, ஆப்ப சோடா, சோடா மாவோ அல்லது ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். சும்மா ஒரு பிஞ்சு அளவு போட்டுட்டா போதும். வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் அறுத்ததையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு அதுலயே கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கிறோம். தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு, வெங்காயம் நிறைய போட்டுக்கிறதுனால தண்ணி கம்மியா தான் தேவைப்படும். கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவு லூஸ் இருக்கணும். இந்த அளவு லூஸ் இருந்தா போண்டா ரொம்ப சாஃப்டா வரும். நீங்க இந்த மாதிரி வெறும் கடலை மாவுல போட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டாவும் ரொம்ப சாஃப்டாவும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு பாருங்க. எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சின்ன சின்னதா குட்டி குட்டியா இப்படி போட்டாக்க சூப்பரா இருக்கும். நீங்க இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. போடும்போது எண்ணெய் காஞ்சிருக்கணும். போட்ட விட்டி கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் ரொம்ப எண்ணெய் குடிக்காது. போடும்போது கொஞ்சம் நல்லா காஞ்சிருந்ததுனா தான் நல்லா வேகும். இந்த நல்ல வெள்ளை பதமா இருக்கும் போதே கொஞ்சம் சிம் பண்ணி வேக வச்சோம்னாக்கா வெள்ளை பதமா இருக்கும் போதே உள்ள எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த மாவுல நீங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்குமா. இது கடலை பருப்பு கடையில வாங்கி மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்தது. கடையில வாங்கின மாவு இல்ல, அதனால ரொம்ப சாஃப்டா வரும். நீங்க இந்த மாதிரி போட்டு பாருங்க. ஒரு அழகா வந்துருச்சு. கொஞ்சம் சிம் பண்ணி வேக வைக்கும் போது வெங்காயம் எல்லாம் உள்ள நல்லா வெந்துடும். போண்டா சுட்டு எடுத்து ரெடியா வச்சுட்டோம். தந்தூரி டீக்கு என்ன பண்ணணும்னு பாக்கலாம். இந்த பானைய வெறும் அடுப்புலயே அப்படியே வச்சு நல்லா சுட வைக்கணும். இந்த ஒரு பக்கம் சூடாயிட்டு இருக்கட்டும். நமக்கு தணல் நெருப்பு இருந்து அதுல இப்படி சுட வச்சு ரொம்ப பெஸ்ட்டுமா. இப்ப நமக்கு தணல் இல்லாதனால நான் இங்க அடுப்புலயே செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அது நல்லா சூடேறிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம டீ வச்சிடலாம். பானை சூடேறதுக்குள்ள டீ வச்சுக்கலாம். நம்ம பாலும் தண்ணியும் கலந்தே வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சு வரும்போது தூள், இஞ்சி, ஏலக்காய் எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கலாம். இது பட்டை, அது முதல்ல ஒரு ரெண்டு தடவை தட்டிக்கலாம். பட்டை ரொம்ப தூளா ஒண்ணும் இல்ல, இன்னும் ரெண்டா இடிச்சு போட்டோம்னா போதும். இந்த ஏலக்காயை அதுலயே போட்டு தட்டிக்கலாம். இது தட்டிக்கிட்டு அப்புறம் அது கூட இஞ்சி தட்டிக்கலாம். இந்த பட்டை ஏலக்காயும் ஒண்ணா ரெண்டா இப்படி தட்டிட்டா போதும். இந்த ஏலக்காய்க்குள்ள இருக்கிற அந்த அரிசி மட்டும் நுணுங்கினா போதும். அந்த தோல் இப்படி ஒண்ணா ரெண்டா இருந்தா கூட பரவாயில்ல. இது கூடயே இஞ்சியும் போட்டு தட்டிக்கலாம். கொதிக்குது. இப்போ டீ தூள் போட்டுக்கலாம். டீ தூள் போட்ட உடனே நம்ம இந்த தட்டி வச்சோம் இல்லையா இஞ்சி பட்டை ஏலக்காய்லாம் அதையும் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடணும். அப்பதான் அந்த இஞ்சியோட காரெல்லாம் அதுல நல்லா ஏறும். டீ இப்படி கொதிச்சு பொங்கி வரப்பற கொஞ்ச நேரம் அப்படியே கழுவி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா இந்த பட்டையெல்லாம் போட்டோம் இல்லையா அதனோட ஃபிளேவர்லாம் நல்லா ஏறும். அப்பதான் அந்த டீ ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். இது ஒரு தடவை நாங்க திருச்சி போயிருந்தோம்மா, அப்ப வந்து ஒரு கடையில நின்று எல்லாம் கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்களா என்னன்னு டீ குடிக்கலான்னு போனப்போ கோயிலுக்கு போனப்போ பார்த்தா இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு அடுப்பு மாதிரி கட்டி விட்டு அதுக்குள்ள நல்லா தணல் போட்டுடுறாங்க. கறி இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டு தணல் போட்டு விட்டு அதுல இந்த மாதிரி சின்ன சின்ன சொப்பெல்லாம் நிறைய வச்சு விட்டாங்க. இது மாதிரி டீ வச்சுட்டு அந்த சொப்புல ஊத்தி ஊத்தி எடுத்து கொடுத்தாங்க. இது தந்தூரி டீனாங்க. அப்பதான் நான் பார்த்தோம். ஆனா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இதே மெத்தட்ல தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சரி உங்களுக்கும் செஞ்சு காட்டலாம், நம்மளும் சாப்பிடலாங்கிறதுக்கு தான் நான் காட்டினேன். இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க. இந்த டீ தூளோட சைலம் பட்டை ஏலக்காயோட சைலம் எல்லாம் சேர்ந்து நல்ல வாசம் வருது. இப்போ இறக்கிடலாம், இறக்கி வடிச்சுக்கலாம். நல்லா வடிச்சுக்கிட்டு இது வரைக்கும் நார்மல் டீ, இனிதான் தந்தூரி டீ ஆக போகுது. தேவையான அளவு சக்கரை போட்டு கலக்கி விட்டுக்கலாம். இந்த சொப்பு நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து இப்படி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் நம்ம கலக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த டீயை ஊற்றினோம்னாக்க அது நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும் பாருங்க. இப்போ இதுதான் அந்த மண்ணு சட்டியோட மண்ணு வாசம் சேர்ந்து டீ வந்து அந்த இஞ்சி எல்லாம் ஏலக்காய் எல்லாம் போட்டோம் இல்லையா அதுவும் சேர்ந்து அப்படி ஒரு டேஸ்டா இருந்தது. நீங்களே இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னும் பொங்கிட்டே இருக்கும். நான் கொஞ்ச நேரம் பொங்கிட்டே இருக்கும். அந்த பொங்கறத அடங்கின ஒட்டி அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சொப்புல ஊத்தின டீ பூரா பாருங்க முக்கால் வாசி கீழே போயிருச்சு. சூடா இருக்கு. இப்ப எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம். டீ பாத்தீங்களா ரெடி ஆயி. தந்தூரி டீ ரெடி. போண்டா பாருங்க ரொம்ப சாஃப்டா, அவ்வளவு சாஃப்டா இருக்கும், மெது மெதுன்னு. நீங்க இந்த மாதிரி கடலை பருப்பு அரைச்சு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு சூப்பரா இருக்குப்பா. நீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு புரியும் நான் செய்யறதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது புரியும். நம்ம இந்த தந்தூரி டீக்கும் இந்த போண்டாவுக்கும் இந்த குளிருக்கு வாசமே சூப்பரா இருக்குது. வாங்கம்மா எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். இந்த மலையில இந்த ஈவினிங் டைமுக்கு எவ்வளவு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ். சமையலை ரசிச்சு செய்வோம், ருசித்து சாப்பிடுவோம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் நல்விருந்தில் சந்திப்போம். வணக்கம்.